ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா உங்களோட கருமுட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாகவும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். அப்படி உங்களோட கருமுட்டை கன்சீவ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களோட கருமுட்டை கரெக்டான நேரத்தில் வெடிச்சு வெளிவருதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த அறிகுறிகள்லாம் நோட் பண்ணுறது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்கள் நல்லா மைனூட்டாக நோட் பண்ணாலே தெரியும். அந்த அறிகுறிகள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாகவே உங்களோட கருமுட்டையிலிருந்து முட்டை வெளிவர்றது வந்து எங்கே வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபெல்லோபியன் டியூப்பில் தான் வெளிவரும். அந்த ஃபெல்லோபியன் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட விந்து போய் வெயிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உடனே கன்சீவ் ஆகிடலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஓவுலேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அது மாதிரி ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறமும் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளேயே கன்சீவ் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கருமுட்டை வெடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட பீரியட் டைமில், அதாவது முதல் நாளில் பார்த்தீங்கன்னா, FSH அப்படிங்கிற ஹார்மோனோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனை தான் உற்பத்தி செய்யும். அதே நேரத்தில் உங்களோட கர்ப்பப்பையில் உள்ள நுண் நுரைகளை வந்து இது வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச அந்த பாதியில் வந்து ஈஸ்ட்ரோஜனோட லெவல் கம்மியாகி அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து உயர ஆரம்பிக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருமுட்டை வெடிக்கிறதுக்கு 24-36 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெடிக்கும். அப்படி வெடிக்கும்போது நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிடுவீங்க. கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஒரு 24-36 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சே நீங்கள் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு விதமான ஜெல்லி மாதிரி, அதாவது லிக்யூட் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட் கரு மாதிரி இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் சொன்ன இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எத்தனை நாளைக்கு இன்டர்கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி இந்த 5 நாளுமே இருக்கணும். எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். இதுக்கு டைமிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் சீக்கிரமே கன்சீவ் ஆக முடியும். கன்சீவ் ஆகும்போது, அதாவது பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கணும். அதுலேயும் முக்கியமாக ஃபோலிக் அயன் கால்சியம் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும். அது மாதிரி ஓவுலேஷன் டைமில் ஒரு சில உணவுகள் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதை ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பார்த்து அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன 5 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன மிஸ்டேக்னால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அதாவது பீரியட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் 5 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறையா ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்.
அது மாதிரி நம்ம சேனலில் டெய்லி நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்பெற்றதாக இருந்ததுன்னா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.